புதுக்கோட்டை மாவட்டம் செய்யானம் கிராமத்தில் வசித்து வந்த சந்திரசேகர் வனிதா தம்பதியினருக்கு 4 ஆண் குழந்தைகள் உள்ளனர். சலூன் கடை நடத்தி வந்த சந்திரசேகரும் அவரது மனைவியும் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துவிட்டனர். அதனால் 80 வயதான பாட்டி புஷ்பாவின் அரவணைப்பில் மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் சிறிய குடிசையில் 4 சிறுவர்களும் வளர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் 16 வயதான மூத்த மகன் ஹரிஹரன் 11 வகுப்புக்கு செல்ல உள்ளார். 80 வயதில் வீட்டு வேலைக்கு செல்லும் பாட்டியின் நிலையை பார்த்த ஹரிஹரன் கடந்த சில மாதங்களாக சித்தாள் வேலைக்கு சென்று நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் சம்பாதித்து பாட்டிக்கு கொடுத்து உதவி வருகின்றார். அதேபோல் தன்னுடைய 3 தம்பிகளையும் கவனித்து வருகிறார். மருமகளையும் இழந்து மகனையும் இழந்து 80 வயதிலும் வீட்டு வேலைக்கு சென்று பேர பிள்ளைகளை பராமரித்து வரும் மூதாட்டி புஷ்பா எவ்வளவு காலம் இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க முடியும் என்ற கவலையோடு அரசும் சமூக ஆர்வலர்களும் உதவி செய்வார்களா என்ற ஏக்கத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். 4 சிறுவர்களின் கல்விக்கும் எதிர்காலத்துக்கும் உதவி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகோள் வைத்துள்ளனர். அரசு ஆவணம் செய்யுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.